அனைவருக்கும் வணக்கம். நீங்க நம்ம வீடியோவில் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் 4440 ஐசி பயன்படுத்தப்பட்ட ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வித் யூஎஸ்பி பிளேயரோடு இருக்குது. இது என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு பவர் இன்புட் கொடுத்தா உங்களுக்கு இண்டிகேட்டர் எரியுது. யூஎஸ்பி டிரைவில் பார்த்தீங்கன்னா எந்த வித ரியாக்ஷனும் இல்லை, அதாவது யூஎஸ்பி டிரைவ் வேலை செய்யலை. யூஎஸ்பி டிரைவ் ஃபால்ட்டா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, யூஎஸ்பி டிரைவ் வந்து 5 வோல்டேஜில் வேலை செய்யும். அதுக்கு நம்ம வந்து 5 வோல்டேஜ் இன்புட்டை கொடுக்கணும். முதல்ல நம்ம சர்க்யூட் வோல்டேஜ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லை ஒரு 0-12 டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து மெயின் போர்டுக்கு வந்து டிசியாக மாற்றப்பட்டு அங்கே ஒரு ரெகுலேட்டர் ஐசி மூலம் 7805 சொல்லக்கூடிய 5 வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி மூலம் தான் உங்களுக்கு அந்த யூஎஸ்பி டிரைவுக்கு வந்து 5 வோல்டேஜ் வரும். ஆனால் இப்போ அந்த டிரைவுக்கு வர வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 1.4 வோல்ட்டு தான் காமிக்குது. வோல்்ட்டு இப்போ நம்ம இது டிரைவ் வந்து கொடுக்கப்பட்டது ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெகுலேட்டர் ஐஸ்லேருந்து ரெண்டு ஒயர் மூலமாக தான் ப்ளஸ் பாசிட்டிவ் அப்புறம் ஜி கிரவுண்டு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது யூஎஸ்பி டிரைவுக்கு போகக்கூடிய அந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசி வோல்ட் அவுட்புட்டு இன்புட்டு பார்த்திங்கன்னா 16 வோல்ட்டு போகுது. அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்போ 2.4 வோல்ட் காமிக்குது. டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு யூஎஸ்பி டிரைவ் போகிற ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு 2.5 வோல்ட் வருது. ஆக்சுவலாக ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி டிரைவில் ஃபால்ட்டு இருந்திருந்தால் ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணோன்னா ரெகுலேட்டர் ஐசியில் உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் வரணும்னா 5 வோல்டேஜ் வரணும். ஆனால் இங்கே 5 வோல்டேஜ் வரல, 2.5 தான் வருது. அப்போ இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு வோல்டேஜ் கம்மியாக வருது அப்படிங்கும்போது ரெகுலேட்டர் ஐசி தான் ஃபால்ட்டுங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. யூஎஸ்பி டிரைவில் எந்தவித ஃபால்ட்டும் இல்லை அந்த போர்டில். எதுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெகுலேட்டர் ஐசியை மாற்றி 5 வோல்டேஜ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்பி டிரைவுக்கு அந்த 5 வோல்டேஜ் கொடுத்து ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ரெகுலேட்டர் ஐசி ஃபால்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, இந்தமாதிரி மாற்றி தான் பார்க்க முடியும். உள்ளார ஷார்ட் ஆகிருக்கு, ஷார்ட் ஆகிருந்தால் மட்டும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இது வந்து சம் ப்ராப்ளம், உள்ளார லீக்கேஜ் ஏதோ ஆகிருக்குது, அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது மல்டிமீட்டர் வச்சு. ஸோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். யூடிசி இப்போ யூடிசி 7805 7805 வந்து வெவ்வேறு இனிஷியலாக இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு, நிறைய மாறும். LM7805 ஒன்று இருக்கும், அதுமாதிரி யூடிசின்னு இருக்குது, நிறையா இருக்குது. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது இன்புட் ஹோல்டு கிரவுண்டு அவுட்புட் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய 3 பின்னையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சு சால்டரிங் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பின்னு இன்புட்டு அது வந்து 16 வோல்ட்டு வருது பாருங்க, அதில் வரும். ரெண்டாவது பின்னு கிரவுண்டு, மூணாவது பின்னு வந்து அவுட்புட்டு நமக்கு 5 வோல்டேஜ் வருது பாருங்க, அதுதான் அவுட்புட்டு. அது கரெக்டாக வந்து சால்டர் பண்ணிக்கணும். ஏற்கனவே இதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பழைய 7805 அந்த ரெகுலேட்டர் ஐசியில் பார்த்திங்கன்னா அவுட்புட் 2.5 தான் வந்தது. இப்போ நம்ம ரெகுலேட்டர் ஐசி மாற்றிட்டோம். இப்போ பவர் இன்புட் கொடுத்து ரெகுலேட்டர் ஐசி அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இன்புட் 16 வோல்ட்டுக்கு மேலே வருது, அவுட்புட் பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு வருது.
5 வோல்ட் வருது. இப்போ இந்த ரெகுலேட்டர் ஐசி ஃபால்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ மீதி மாற்றினோன்னா சரியாகுது, உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வருது 5 வோல்டேஜ். இப்போ நம்ம அது 5 வோல்டேஜ் பாசிட்டிவ், 5 வோல்டேஜ் கிரவுண்டு ஒயர், ரெண்டு ஒயரும் வந்து யூஎஸ்பி டிரைவோட பாசிட்டிவ், அந்த 5 வோல்டேஜ் கிரவுண்டு கரெக்டாக வந்து நம்ம செக் பண்ணி நம்ம சால்டர் பண்ணிக்கணும். ரெண்டு பின்னில் எது ப்ளஸ் வோல்ட்டு எது கிரவுண்டுன்னு கொடுத்துட்டு நம்ம யூஎஸ்பி டிரைவ் வேலை செய்யலாம் செக் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணியாச்சு, 5 வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. யூஎஸ்பி டிரைவ் வேலை செய்தாலும் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள், வோல்டேஜ் குறையில, எந்த இது டிகிரி ஏதாவது குறையில் ட்ராப்பும் ஆகலை. அப்போ வந்து யூஎஸ்பி டிரைவ் வேலை செய்து பாருங்கள், யூஎஸ்பி டிரைவில் ஃபால்ட்டு கிடையாது. பக்காக வேலை செய்யுது. அடிப்படையில் வந்து நம்ம பேசிக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம செக் பண்ணி போனோம்னா எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும்.